வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது V55 இரவு நேர பிரதான செய்திகளோடு. பொறுப்புடனும் பொது நலத்துடனும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். முதலில் இன்றைய செய்திகளின் தலைப்புச் செய்திகள். மின் கட்டணத்தை அதிகரிக்கும் யோசனை அமைச்சர் கஞ்சனவினால் அமைச்சரவைக்கு. 3 நிலக்கரி கப்பல்கள் விரைவில் நாட்டுக்கு. மதஸ்தலங்களுக்கு சூரிய மின்கலங்கள். 12 லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுப்பனவு. 8 அமைச்சர்களுக்கு புதிய செயலாளர்கள் நியமனம். ஜப்பான் மற்றும் அமெரிக்காவில் கடும் பனிப்பொழிவு, உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்ந்தும் விரிவான செய்திகள். சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க பிரதிநிதி நிறுவனத்தின் உதவி திட்டத்தின் கீழ் இலங்கையில் உள்ள 7 மாவட்டங்களில் குறைந்த வருமானம் பெறும் விவசாய குடும்பங்களுக்கு தலா 15,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அவர்களது வாழ்வாதார அபிவிருத்திக்காக இவை வழங்கப்படும். இக்கொடுப்பனவு யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், திருகோணமலை, வவுனியா, மொனராகலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் உள்ள மாதாந்தம் 41,500 ரூபாவுக்கும் குறைந்த வருமானம் பெறும் விவசாய குடும்பங்களுக்கு வழங்கப்படவுள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சு மற்றும் கமநல அபிவிருத்தி திணைக்களம் நடாத்திய பேச்சுவார்த்தைகளுக்கு அமைய விவசாய குடும்பங்களுக்கு இந்த உதவியை வழங்குவது தொடர்பில் ஆலோசனை புறப்பட்டது. அத்துடன் ஏற்கனவே ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் 8 பில்லியன் ரூபாய் நிதி நாட்டின் 12 லட்சம் நெச்சேகை விவசாய குடும்பங்களுக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நிதி அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என கமநல அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதே நேரம் எதிர்வரும் சிறுபோகத்தில் அரை ஏக்கரிலும் பார்க்க குறைவான நிலத்தில் நெற்செய்கை மேற்கொள்ளும் சகல விவசாயிகளுக்கும் 1 மூடை யூரியா உரத்தை இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய சங்கம், ஐக்கிய நாடுகள், உணவு விவசாய ஸ்தாபனம் ஆகியன இதற்கு பங்களிப்பை வழங்கியுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவிக்கின்றது. பாலி மற்றும் பௌத்த பல்கலைக்கழகத்தை உடனடியாக திறக்குமாறு கோரி அனைத்து பல்கலைக்கழக பிக்குமார் படையணி இசுர்பாயவுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. பல்கலைக்கழக பட்டத்தை வியாபாரத்திற்கு உட்படுத்தும் அரசாங்கத்தின் இலக்கினை தோற்கடிப்போம் எனும் தொனிப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. அவர்களை கலைப்பதற்காக போலீசார் நடவடிக்கை எடுத்த போது இருதரப்பிற்கும் இடையில் முறுகல் ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் கலந்துரையாடலில் ஈடுபட்டதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாரிய பண மோசடிகளுடன் தொடர்புடைய திலினி பிரியமாலி 8 வழக்குகளுக்கான பிணை நிபந்தனைகளில் கையெழுத்திட்டார். 50,000 ரூபாய் பெறுமதியான 8 சரீரப்பிணைகள் மற்றும் 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 20 சரீரப்பிணைகள் அவரது தாய், தந்தை மற்றும் கணவர் உட்பட 2 சகோதரர்கள் உள்ளிட்டவர்களால் பிணை வைக்கப்பட்டது. இதற்கமைய இன்றைய தினம் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் திலினி பிரியமாலி கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு பிணை நிபந்தனைகளில் கையெழுத்திட்டார். எவ்வாறெனினும் அவரை மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சிறைச்சாலைக்குள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்திய சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலையினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை முன்னிட்டு திலினி பிரியமாலி மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அடுத்த மாதம் நிலக்கரி தொகையை கொண்ட 3 கப்பல்கள் நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனவரி 2ஆம் தேதிக்கு பின்னர் நாட்டில் உள்ள நிலக்கரி கையிருப்பு நிறைவடையும் என ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. எனினும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி வரை மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் இருப்பதாக நிலக்கரி ஆலையின் பிரதானிகள் தெரிவித்துள்ளனர். நிலக்கரி தொகையை கொண்ட கப்பல்களின் வருகை தொடர்பில் இன்று காலை பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஜனவரி மாதம் 5ஆம் தேதி முதலாவது கப்பல் நாட்டை வந்தடையும். 6ஆம் தேதி அதனை பெற்றுக் கொள்ள உச்சகட்ட முயற்சிகளை எடுப்போம். அதன் ஊடாக கிடைக்கப்பெறும் 8,000 மெட்ரிக் டன் நிலக்கரியை அன்றைய தினமே மின் உற்பத்தி நிலையங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்போம். ஜனவரி 9ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் நிலக்கரி தொகை கொண்ட கப்பல்கள் நாட்டிற்கு வருவனை எதிர்பார்த்துள்ளோம். ஜனவரி மாதத்தில் மாத்திரம் 7 நிலக்கரி கப்பல்களை கொண்டு வருவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம்.
அடுத்த மாதம் மின் கட்டணத்தை அதிகரிக்க நேரிடும் எனவும் இதற்கான யோசனை அடுத்த மாதம் இரண்டாம் தேதி அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். ஜனவரி மாதத்தில் மின் கட்டண மறுசீரமைப்பு கட்டாயம் மேற்கொள்ளப்படும். இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை இரண்டாம் தேதி சமர்ப்பிப்போம். நாட்டில் உள்ள சட்டத்திற்கு அமையவே மின் கட்டண மறுசீரமைப்பிற்கான யோசனைகளை முன்வைத்துள்ளோம். இதனால் இது குறித்து விமர்சனங்களை முன்வைக்க இவருக்கும் உரிமை உள்ளது. நீதிமன்றத்திற்கு சென்றால் அதற்கான நடவடிக்கைகளையும் நாம் எடுப்போம். மின் கட்டண அதிகரிப்பால் அசௌகரியத்திற்கு உள்ளாகும் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து மதஸ்தலங்களுக்கு சூரிய சக்தி மின்கலங்களை இலவசமாக பெற்றுக் கொடுக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். மின்சாரத்துக்கான விலையை தீர்மானிக்கும் போது தொழிற்சாலைகளுக்கு குறிப்பிட்ட அளவில் நிவாரணத்தை வழங்கும் அதேவேளை ஏனைய பிரிவுகளுக்கும் செலவை ஈடு செய்யும் வகையில் யோசனைகளை முன்வைத்துள்ளோம். அத்துடன் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கும் குறைந்த அளவில் மின் அலகுகளை பயன்படுத்துபவர்களுக்கும் நேரடி நிதி நிவாரணத்தை வழங்குவது தொடர்பில் பல்வேறு நிறுவனங்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளோம். அனைத்து மதஸ்தலங்களையும் இலக்காக கொண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் எமக்கு கிடைக்கப்பெற்ற சூரிய மின்கலங்களை வழங்கும் வேலை திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளோம். இதற்கு மேலும் 3 மாத காலம் தேவைப்படும். குறைந்தபட்சம் 5 கிலோவாட் கொள்ளளவை கொண்ட சூரிய மின்கலத்தை இலவசமாக பெற்றுக் கொடுக்க உள்ளோம். எனினும் அமைச்சர்களை போன்றிருக்கும் பிக்குமார்களின் விகாரிகளுக்கு குறித்த கொள்ளளவு போதுமானதாக இருக்காது. அவர்களுக்கு மேலும் பணத்தை முதலீடு செய்ய நேரிடும். இதேவேளை மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பில் ஓமல்பே சோபித்த நேற்று வெளியிட்ட கருத்திற்கு அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். மின்சார சபை கடந்த காலங்களில் எதிர்கொண்ட நட்டத்தை ஈடு செய்வதற்காகவே மின் கட்டணத்தை மறுசீரமைப்பதாக தேரர் குற்றம் சுமத்தியிருந்தார். இதனை நாம் முழுமையாக நிராகரிக்கின்றோம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட நட்டத்தை ஈடு செய்வதாயின் இதனை விடவும் பாரிய அளவில் மின் கட்டணத்தை அதிகரிக்க நேரிடும். எனினும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நட்டத்தை ஈடு செய்வதற்காக மின் கட்டணத்தை அதிகரிக்குமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எதுவும் எம்மிடம் கோரிக்கை விடுக்கவில்லை. எட்டு அமைச்சர்களுக்கென புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 3 அமைச்சர்களின் செயலாளர்களின் பதவிக்காலம் 1 வருடத்தால் நீடிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து புதிய நியமனங்கள் அமலுக்கு வரவுள்ளன. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் புதிய செயலாளராக MMBK மாயா துண்டே நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் இதற்கு முன்னர் உள்நாட்டலவர்கள் அமைச்சின் செயலாளராக கடமையாற்றினார். சிறுவர் மகளிர் விவகார மற்றும் சமூக ஊக்குவிப்பு அமைச்சின் செயலாளராக பணியாற்றிய MNB ஹப்புஹின்ன உள்நாட்டலவர்கள் அமைச்சின் செயலாளராக நியமனம் பெற்றுள்ளார். யாழ் மாவட்ட செயலாளராக செயற்பட்ட கே மகேஷன் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் மேலதிக செயலாளராக இருந்த யமுனா பெரேரா சிறுவர் மகளிர் விவகார மற்றும் சமூக ஊக்குவிப்பு அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் மேலதிக செயலாளராக கடமையாற்றிய MM நைமுதீன் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சின் செயலாளராக பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகமாக செயற்பட்ட BP குணத்திலக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக நியமனம் பெற்றுள்ளார். BMB அத்தப்பத்து வணிக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் WS சமரதி வாகர சுற்றுலா அமைச்சின் காணி அமைச்சின் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை நீதித்துறை சிறைச்சாலைகள் விவகார மற்றும் அரசியல் யாப்பு மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் வசந்தா பெரேரா மற்றும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் செயலாளர் UDC ஜெயலால் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் MN ரணசிங்க ஆகியோரின் பதவிக்காலம் 1 வருடத்தால் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்ட செயற்பாட்டாளர்கள் 2 குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். தனிஷாலி மற்றும் அனுருத்த பண்டார ஆகியோரே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டுக்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்கே அவர்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த குற்றச்சாட்டை நிராகரிக்கும் அவர்கள் தாம் நிரபராதிகள் என தெரிவித்துள்ளனர். எவ்வாறெனினும் ஆர்ப்பாட்டத்தின் செயற்பாட்டாளர்கள் பலர் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கட்சி சார்பற்ற நாம் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். அனைவருக்கும் புதிய மாற்றம் ஒன்றை கொண்டு வருவோம். தேர்தலில் நாமும் போட்டியிடுவோம். உங்களுக்கு முடியுமானால் கொழும்பில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா என்று பாருங்கள். கொழும்பு ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக புதிய புரட்சியை ஆரம்பிப்போம். மால்டா இராச்சியத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் சிலர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர்.
மோல்டா இராச்சியத்திலிருந்து நாட்டுக்கு வருகை தந்துள்ள 50 பேரை கொண்ட சுற்றுலா குழு 12 நாட்கள் இலங்கையில் தங்கவுள்ளனர். அவர்கள் கல்வி சுற்றுலாவை மேற்கொள்ளவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதற்கமைய நீர்கொழும்பு, சீகிரியா, தம்புள்ளி, கவுடுள்ள தேசிய பூங்கா, கண்டி, நிமுரலியா, ஹோத்தன் சமவழி, யால பூங்கா மற்றும் எல்லே ஆகிய பிரதேசங்களுக்கு அவர்கள் பயணிக்க உள்ளனர். நாட்டுக்கு வருகை தந்துள்ள அவர்களை வரவேற்பதற்காக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகாரிகள் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தனர். விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் ஜி ஏ சந்திரஸ்ரீ உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். Thank you, Sri Lanka, for a nice welcome. We're very happy to be here. We look forward for an exciting 12 days here in Sri Lanka. We love you, Sri Lanka, from Malta. இதே நேரம் ரஷ்யாவின் ரெட் விங்ஸ் விமான நிறுவனம் மதள விமான நிலையத்திற்கு நாளை முதல் சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக மொஸ்கோவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. வாரத்திற்கு இரு தடவைகள் விமான சேவைகளை முன்னெடுக்க உள்ளதாக தூதரகம் அறிவித்துள்ளது. நாளைய தினம் ரெட் விங்ஸ் விமான நிலையத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்று 404 ரஷ்ய சுற்றுலா பயணிகளுடன் நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அசூர் மற்றும் ஏரோஃபோர்ட் விமான நிறுவனங்கள் ரஷ்யாவில் இருந்து இலங்கைக்கான நேரடி விமான சேவைகளை முன்னெடுத்து வருகின்றன. எதிர்வரும் காலங்களில் குறித்த விமான சேவைகள் ஊடாக சாதாரண விமான பயணங்களை முன்னெடுப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியில் ரஷ்யா இலங்கைக்கு நேரடி விமான சேவைகளை ஆரம்பித்துள்ளமை முக்கியத்துவம் வாய்ந்தது என சிவில் விமான சேவைகள் அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. சாரதி திறன் புள்ளியிடும் முறையை அடுத்த வருடத்திலிருந்து அமல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. சாரதி திறன் புள்ளி வழங்கல் முறையை அடுத்த வருடம் முதல் காலாண்டில் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளோம். இதற்கான ஆரம்பகட்ட வேலைகளை முன்னெடுத்து அதனை அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்கான சட்டமூலமாக உருவாக்குவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அடுத்த வாரம் அல்லது அதற்கு அடுத்த வாரத்தில் அதனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம். வாகன போக்குவரத்தின் போது இடம்பெறும் தவறுகள் காரணமாக புள்ளி வழங்கல் முறையொன்று அறிமுகப்படுத்தப்படும். 20 புள்ளிகள் வரை பெற்றோர்வரின் சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். விபத்துகளின் எண்ணிக்கையை குறைப்பது மற்றும் சிறந்த வாகன போக்குவரத்தை முன்னெடுக்கும் நோக்கிலேயே இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வெளிதுரட்ட பலாபுரத்து எண்ணி மகாமார்கே வினய சகமே அனத்துரு அவமக்கருகிட்ட அவசியக்காட்டு கேரிமட்ட 18 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 1000 போதை மாத்திரைகளுடன் யாழ்ப்பாணத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அணைக்கோட்டை ஆர்கால் மடம் மற்றும் கொக்குவிலைச் சேர்ந்த 24-25 வயதுடைய இருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டனர். யாழ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் பணிப்புரைக்கமைய மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் தலைமையிலான குழுவினர் இம்முற்றுகையை மேற்கொண்டனர். சந்தேக நபர்கள் இன்று யாழ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அம்பலந்தோட்டம் மற்றும் அதனை அண்மித்த பிரதேசங்களில் உள்ள இளைஞர் யுவதிகளையும் பாடசாலை மாணவர்களையும் இலக்கு வைத்து விநியோகிப்பதற்காக எடுத்து வரப்பட்ட 490 போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவர் அம்பலந்தோட்ட உடப்பிட்டகுட பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய நபர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பண்டாரகம ஹொரண வீதியின் களநிகம சந்தையில் வேன் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இருவர் பலத்த காயமடைந்துள்ளனர். அவர்கள் ஹொரண ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பாதுகாப்பற்ற முறையில் வாகனத்தை செலுத்தியமையே விபத்துக்கு காரணம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரி வேறுவளை பிரதேச மக்கள் எதிர்ப்பு பேரணி ஒன்றில் ஈடுபட்டனர். முஸ்லிம் சமூகத்தில் போதைப்பொருள் பயன்பாடு வேகமாக பரவுவதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். வேறுவளை பிரதேசத்தில் ஆரம்பமான எதிர்ப்பு பேரணியில் பலர் பங்கேற்றிருந்தனர். அவர்கள் வேறுவளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிடம் மனு ஒன்றையும் கையளித்தனர். கடந்த காலங்களில் நிலவிய அதிக மழை காரணமாக பொன்னருவி பிரதேசத்தில் கூடுதல் பனிமூட்டம் நிலவுகின்றது. இதனால் வாகன போக்குவரத்திற்கும் அசௌகரியம் ஏற்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். பனிமூட்டத்தினால் நெற்செய்கை மற்றும் ஏனைய செய்கைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மாநகர சபையின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 8 மேலதிக வாக்குகளால் நிறைவேறியது. மட்டக்களப்பு மாநகர சபையின் 2023 ஆண்டுக்கான பாதியீடு சமர்ப்பிக்கும் விசேட அமர்வு மாநகர முதல்வர் தியாகராஜ சரவணபவன் தலைமையில் இடம்பெற்றது. மாநகர முதல்வரினால் அடுத்த ஆண்டுக்கான பாதியீட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுடன் உறுப்பினர்களின் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று இறுதியில் வாக்கெடுப்பு இடம்பெற்றது. மாநகர சபையின் பிரதி முதல்வர் கா சத்யசீலன் கருப்பு ஆடை அணிந்து சபைக்கு சமூகம் அளித்திருந்ததுடன் மாநகர முதல்வருக்கு எதிராக விசேட உரையையும் ஆற்றினார். வாக்கெடுப்பின் போது ஆதரவாக 21 வாக்குகளும் எதிராக 13 வாக்குகளும் அளிக்கப்பட்டன.
இதுவரை சபைக்கு சமூகம் அளிக்கவில்லை. இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாநகர சபையின் அடுத்த ஆண்டுக்கான பாதீடு 8 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டது. இதேநேரம் இறக்காமம் பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் 10 மேலதிக வாக்குகளினால் நிறைவேறியது. இறக்காமம் பிரதேச சபையின் தவிசாளர் MS ஜெமீல் காரியப்பர் தலைமையில் இடம்பெற்ற அமர்வில் 13 உறுப்பினர்களை கொண்ட சபையில் 11 உறுப்பினர்கள் வருகை தந்திருந்தனர். இரு உறுப்பினர்கள் சபையில் பிரசன்னமாக இருக்கவில்லை. 11 உறுப்பினர்களில் ஒருவர் மாத்திரம் எதிர்ப்பை வெளியிட்டதுடன் ஏனைய 10 பேரும் ஆதரவாக வாக்களித்தனர். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் 107 மில்லியன் ரூபாய் வருமானத்தில் 60% மக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சபையின் 5வது வரவு செலவு திட்டம் கடந்த 13 தேதி சமர்ப்பிக்கப்பட்ட போது பிரசன்னமாகியிருந்த அனைத்து உறுப்பினர்களினதும் 7 பேர் எதிராகவும் 6 பேர் ஆதரவாகவும் வாக்களித்ததை அடுத்து வரவு செலவு திட்டம் தோல்வியில் முடிவடைந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். வவுனியாவில் மடிச்சுக்கட்டி நோய் தாக்கத்தால் 782 ஏக்கர் நெற்செய்கை பாதிப்படைந்துள்ளதாக பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் பணிமனையின் நெல் மற்றும் பயிர் பாதுகாப்பு பாடவிதான உத்தியோகத்தர் கஜரூபன் தெரிவித்துள்ளார். இம்முறை காலப்போகத்தில் 23,186 ஹெக்டேர் நெற்செய்கை எதிர்பார்க்கப்பட்ட போதும் ஆரம்பத்தில் போதிய அளவு மழை கிடைக்காமையினால் 21,832 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டது. வவுனியா மாவட்டத்தில் ஆரம்பத்தில் குறைந்த மழை வீழ்ச்சி கிடைத்ததுடன் தற்போது அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைத்து வருகின்றது. காலநிலை மாற்றங்களினால் நெற்பயிர்களுக்கு மடிச்சுக்கட்டி நோய் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 வருடமா எங்களுக்கு கலை நாசினி, பூச்சி நாசினி, யூரியா போன்ற பிரச்சனைகளால் எங்களால் ஒழுங்கான ஒரு விளைவு எடுக்க இல்லாமல் இருந்தது. இந்த முறை யூரியா எங்களுக்கு அரசாங்கம் 10,000 ரூபாயின்படி ஏபிசி விழா தந்தது பெரிய ஒரு உதவி, எல்லாருக்குமே பெரிய உதவி, எல்லா விவசாயிக்கும். இப்போ எங்களுக்கு இந்த புழு பூச்சி தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு நிதானமான விலையில் மருந்து கிடைக்கிறது இல்லை. அதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரண உதவியாக இந்த மருந்துகளை மானிய அடிப்படையில் இந்த யூரியா மாதிரி எங்களுக்கு தந்தால் எங்களை பூச்சி தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். நாங்கள் வெள்ளாமையல் செய்து சரியான நோய் தாக்கத்தால் இதாக இருந்தது. விவசாய திணைக்களத்தின் ஆலோசனையை கேட்டு அந்த மருந்துகள் அடித்து ஓரளவு கட்டுப்படுத்தியிருக்கோம். ஆனால் விலைகள் கூடண்டபடியால் எங்களுக்கு வாங்கி அடிப்பதற்கு சரியான கஷ்டமாக இருக்குது. என்ன செய்கிறேன்னு தெரியல. மடிச்சு கட்டி நோயால் இப்போ ஏதாவது ஒரு நிவாரணம் படி அடிப்படையில் ஒரு அரை விலைக்கு தந்தாலும் நாங்கள் ஓரளவு பார்த்து முற்றுமுழுதாக இல்லாமாக்கலாம். ஏன்னா வயல்களை பார்க்கக்குள்ள பெரிய கவலையா இருக்குது. வவுனியா மாவட்டத்தில் செட்டிக்குளம், பாவற்குளம், ரம்பைமடு, மடுகந்தை, மகா கச்சக்கொடி, நெடுங்கேணி, கனகராயன்குளம், ஓமந்தை உள்ளிட்ட பகுதிகளில் 782 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த நோய் தாக்கம் கண்டறியப்பட்டுள்ளது. இது 25 தொடக்கம் 30% தாக்கமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாடவிதான உத்தியோகத்தர் கு கஜரூபன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். நாங்கள் இதற்கு தடுக்கும் முகமாக வர முதலே காக்கும் நடவடிக்கைகளை பயிர் செய்வதற்கு முன்பே எடுத்து செய்ய வேண்டி வரும். இதன் அடிப்படையில் நாங்கள் பருவத்திற்கு முன்னே நிழல் பிடிக்கக்கூடிய மரங்கள் மற்றும் நிழல் செய்யக்கூடிய பெரும் மரங்களின் கிளைகள் அதுகள் வந்து அகற்றப்பட வேண்டும். அதோடு வந்து நைதரசன் பசலைகளை அதிக அளவிலிடாமல் சிபார் செய்யப்பட்ட அளவில் இலை வர்ண சுட்டியை பயன்படுத்தி அதற்கு அமைவாக பசலைகளை இட வேண்டும். மற்றும் பயிர் சுகாதாரம் பேணல் அதோடு இணைந்ததாக வந்து வயல்கள் ஏற்கனவே வரம்புகள் மற்றும் எண்ணெய் இடங்களில் உள்ள களைகள் மற்றும் விருந்து வழங்கி தாவரங்களை அழித்தல் போன்றவற்றை செய்ய வேண்டும். மற்றும் சிபாரிசு செய்யப்பட்ட அளவில் விதைகளை வந்து விதைத்தல் வேண்டும். மற்றும் பயிர் இடைவெளி சூரிய ஒளிச்சம் விழக்கூடிய பகுதியாக ஏற்படுத்தி கொள்வதன் மூலம் இந்நோயை வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினத்தை முன்னிட்டு புலம்பெயர்தல் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு விளக்கம் அளிக்கும் செயலமர்வு கிழக்கிலங்கை தன்னம்பிக்கை சமூக எழுச்சி நிறுவனத்தினால் மட்டக்களப்பு சத்ருகொண்டானில் அமைந்துள்ள அந்நிறுவன பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றது. பாரபட்சம் காட்டாமல் புலம்பெயர் ஊழியர்களை முறையாக அங்கீகரிக்க வேண்டும் என்பது பற்றியும் புலம்பெயர் ஊழியர்களுக்கான சட்டங்கள் பற்றியும் ஊடகவியலாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. நிறுவனத்தின் சிரேஷ்ட வெளிக்கள உத்தியோகத்தர் ஜெயசாந்தி ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பைந்தமிழ் சுடர் எஸ் சுதாகரன் எழுதிய கிடுகு வீடு நூல் அறிமுக விழா கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் வழிபுரம் கனகசிங்கம் தலைமையில் மட்டக்களப்பு மகஜன கல்லூரி கேட்பொரு கூடத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் உதவி முகாமையாளர் ஸ்ரீமத் சுவாமி சுராஜிதானந்தர் ஆன்மீக அதிதியாக கலந்து கொண்டார். ராஜாங்க அமைச்சர் சிவனசத்துறை சந்திரகாந்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன், மாவட்ட அரசாங்க அதிபர் க கருணாகரன் உள்ளிட்ட பலர் பிரசன்னமாகியிருந்தனர்.
பேராதனை பல்கலைக்கழக பிரதம நூலகர் ஆர் மகேஸ்வரனின் மணிவிழாவும் மலர் வெளியிடும் கண்டி இந்து கலாச்சார நிலையத்தில் இடம்பெற்றது. பேராதனை பல்கலைக்கழக தமிழ்துறை முன்னாள் தலைவர் தகேசார் பேராசிரியர் சி தில்லைநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேசிய தலைவருமான ரவுப் ஹக்கீம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நாட்டை கட்டியெழுப்பும் தேசிய கொள்கை திட்டத்திற்கு அமைய காணி உரிமம் பத்திரம் வழங்கும் நிகழ்வு அட்டாளச்சேனை பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் எம் ஏ சி அகமது சாவிர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே எம் ஏ டக்ளஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அட்டாளச்சேனை, பாலமுனை, ஒலிவில், தீகவாபி, ஆலங்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள 300 மேற்பட்ட குடும்பங்களுக்கு குடியிருப்பு மற்றும் விவசாய காணிகளுக்கான உரிம பத்திரங்கள் வழங்கப்பட்டன. அம்பாறை மாவட்ட காணி ஆணையாளர் ஏ எல் இஃப்திகார் பானு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேசிய மற்றும் சர்வதேச கராத்தே போட்டிகளில் பதக்கங்களை பெற்றவர்களுக்கு வர்ண விருது வழங்கி பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு சாய்ந்தமரது அல்ஹியால் பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண கராத்தே சம்மேளன தலைவர் முகமது இக்பால் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தென்கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் ரமீஸ் அபுபக்கர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வெற்றியீட்டிய 82 வீரர்களுக்கு வர்ண விருது வழங்கப்பட்டது. வடமாகாண பண்பாட்டாளர்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் பண்பாட்டாளர்கள் திணைக்களம் சண்டிலிப்பாய் பிரதேச செயலகத்துடன் இணைந்து நடத்தும் ஒலிவிழா நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. வடமாகாண பண்பாட்டாளர்கள் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் ராஜமல்லிகை சிவசுந்தர சர்மா தலைமையில் ஆரம்பமான நிகழ்வில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பரதீஸ்வரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கொழும்பு கொம்பனித்தரே ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்ப யாத்திரை குழுவின் 25வது மகாமண்டல பூஜை பூர்த்தி விழா கொம்பனித்தரு சைவ முன்னேற்ற சங்கத்தில் இன்று இடம்பெற்றது. சிவஸ்ரீ தர்ஷக சர்மா குருக்கள் பூஜை வழிபாடுகளை நடத்தினார். குருசாமி பி எம் நந்தகுமார் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார். காலை 6 கணபதி ஹோமத்துடன் மகாமண்டல பூர்த்தி விழா பூஜை ஆரம்பமாகியது. அதனைத் தொடர்ந்து ஹரிஹரசுதன் ஐயப்பர் யாத்திரை குழுவின் மகாமண்டல பூஜையும் அருந்துமிகு பஜனையும் மகா சக்தி பூஜையும் இடம்பெற்றது. ஆன்மீக சேவைக்காக பணியாற்றிய பலர் கௌரவிக்கப்பட்டனர். இயல், இசை, நாடகம் மூன்றும் சேர்ந்த தமிழை முத்தமிழ் என்கின்றோம். அவற்றில் நாடகம் என நாம் கூறுவதை பழந்தமிழ் கூத்து என்கிறது. ஆனால் இன்று கூத்துக்கலை மருவி போயுள்ளது என்பது கசப்பான உண்மையாகும். கலைகளில் கூத்துக்கலைக்கென்று ஒரு தனியிடம் உண்டு. கூத்தாடுவோர் கூத்தர் என அழைக்கப்படுவர். கூத்தானது அகக்கூத்து, புறக்கூத்து என இருவகைப்படும். இது தமிழர்களின் பாரம்பரிய நாட்டார் கலை வடிவங்களில் ஒன்றாகவும் காணப்படுகின்றது. கிராமங்களின் மண் வாசனையையும் கிராம மக்களது வாழ்வாதாரத்தையும் அவர்கள் மதம் மீது கொண்ட பற்றுதலையும் வெளிப்படுத்தும் வகையில் கூத்துக்கலை அமைகின்றது. முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் பொழுதுபோக்கிற்காகவும் தங்களது களைப்பை போக்கும் செயற்பாடாகவும் ஒரு முற்றத்தில் ஒன்று கூடி ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். அதுவே நாளடைவில் பல்வேறு பரிணாமங்களை பெற்று கலைகளாக தோற்றம் பெற்றன. அவர்கள் அன்று பொது முற்றத்தில் ஆடியவை இன்று கூத்து என்ற பெயரை பெற்று வளர்ந்து நிற்கின்றது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்த கூத்துக்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்த கூத்துக்களின் கதையம்சமும் கூத்துக்களினூடாக கூறப்படும் செய்திகளும் தற்போதைய சமூகத்தினரையும் ஈர்ப்பவையாக அமைந்துள்ளன. எமது நாட்டின் கூத்தின் வரலாற்றை எடுத்து நோக்கும் போது கூத்தின் புத்தாக்கத்தில் 2 சொற்கள் பயன்பாட்டில் உள்ளன. ஒன்று மீள் கண்டுபிடிப்பு, மற்றொன்று மீளுருவாக்கம். 60களில் இம்மீள் கண்டுபிடிப்பு நடைபெற்றதாகவும் பின்னர் இது மீளுருவாக்கம் பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. இந்த கூத்தானது தெருக்கூத்து, சாந்தி கூத்து, சாக்கம் மெய்கூத்து, அபிநய கூத்து, நாட்டுக்கூத்து, வினோத கூத்து, குறவை கூத்து, கலிநடனம் எனும் கலாய்கூத்து, கரகம் எனும் குடக்கூத்து, நகைச்சுவை கொண்ட வசைக்கூத்து, சாமியாட்டம் அல்லது வெறியாட்டு, மரப்பாவை கூத்து, தோற்பாவை கூத்து, கலைக்கூத்து, புழுதிக்கூத்து என பல்வேறு வகைப்படுகின்றன. இந்த கூத்துக்கலையானது தற்போது பல்வேறு காரணங்களினால் மருவி போயுள்ளது. கூத்துக்களானது சில ஊர்களில்
பெரியார்களினால் பயிற்றுவிக்கப்பட்டு அரங்கேற்றப்படுகின்றது. எனினும் அவர்களை தொடர்ந்து அதனை மென்மேலும் சிறப்பாக்க யாருமற்ற நிலை காணப்படுகின்றது. சிலர் கூத்தாடுவதை தரக்குறைவான ஒன்றாக கருதுகின்றனர். அதே போன்று வேடம் தரித்தல், அரியதரம் பூசுதல் போன்ற விடயங்களை விரும்பாமல் நாகரிகமயமான ஒப்பனைகளை விரும்புவதும், அதற்கான ஆடைகளை நாகரிகமாக தனக்கு விரும்பிய பாணியில் அமைக்க விரும்புவதும் கூத்துக்களின் தனித்துவத்தை இழக்கச் செய்வதாக உள்ளது. மேலும் வெட்ட வழியில் கூத்தை நடத்துவதை விட அடைக்கப்பட்ட அரங்குகளின் மீதான மோகம் இவ்வாறான கூத்துக்களை தவிர்ப்பதற்கான காரணங்களில் பிரதானமாக அமைந்துள்ளது. ஆகவே சமூகத்தில் இந்நிலை மாற வேண்டும். கலைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எம் அனைவருக்கும் உண்டு. இந்த கூத்துக்கலையை இனிவரும் காலங்களிலும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். கலைகள் ஒரு பண்பாட்டின், நாகரிகத்தின் அடையாளமாகும். அதனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எம் அனைவருக்கும் உண்டு. இத்துடன் V55 இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் எமது அடுத்த V55 செய்திகளை நாளை மதியம் 12:55 பாருங்கள். வணக்கம்.